வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25ஆம் தேதி 8வது மாதம் 2021ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்றாலும் அது சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோக நிமித்தமாக தள்ளி கொண்டு போன காரியங்களை உட்கார்ந்து முடிப்பதற்கு முயற்சி எடுங்கள். அதில் பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் விரைவிலே ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் சுபவிரயத்திற்கு நீங்கள்தான் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதில் போட்டு நான் அப்படி இப்படி என்றெல்லாம் தத்துவம் பேசாமல் சந்தோஷமாக செலவு செய்யுங்கள். அது பெரிய அளவுக்கு பேரையும் புகழையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அசைவம் இசைப்பொருள் சேர்க்கை ஆனந்தம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். ராகு திசை நடப்பவர்களுக்கு சிறிது மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது இன்று மட்டுமல்ல வரக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகு கேது பயிற்சி வரைக்கும் வெளி வட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ மற்ற விஷயத்திலோ ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவது கொண்டான சாத்தியக்கூறான நாளாகவும் இன்று நாள் காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ரிஷபத்திற்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்று நாள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. புது உத்தியோகம் புது தொழில் புது வியாபாரம் புதுப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தீர்வும் நல்ல சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்களுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் பூர்வீக சொத்து பற்றி பிறகு பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை பற்றி தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு ஆட்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடலாம். கவனம் கவனம் கவனம். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டமெல்லாம் காணப்பட்டாலும் பொறுமை கடலினம் பெரியது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதையும் கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். வார்த்தைகளில் தேடித்தேடவே வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அதே சமயம் சுபவிரயத்திலோ மற்ற விஷயத்திலோ செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதை நீங்கள் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டம். புது கடன்கள் பெற்றாலும் அது சுப கடன்கள் என்பதனால் சந்தோஷமாக அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். வண்டி வாகனத்தில் சந்திராஷ்டிரம் நாளன்று வித்தை காட்டுவதெல்லாம் வேண்டாம். என்றைக்கும் வித்தை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். அதில் இன்று மிக மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தை தரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் எந்தவித வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அன்யுனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. வெளிவட்டார உத்தியோகம் தொழில் படிப்பு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட மகான்கள் தரிசனம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கன்னியாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் அன்யுனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தருவதுக்கு உண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
துளாராசிக்காரர்களுக்கு யோகம் அனுகூலங்கள் எடுத்தக்காரிய ஜெயம் உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய உத்தமமான காலகட்டம். எடுத்த காலத்தில் தனி தூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம். அசையாம சேப்பல் சேர்க்கை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்பு நின்று பேசி தீர்த்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, டக்கு டக்குன்ற கை கூடக்கூடிய காலகட்டம். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மன அழுத்தத்திலிருந்து பிராணாயம் உறுதிநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் கேது திசையோ கேது புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் இன்று மட்டுமில்லை வரக்கூடிய காலகட்டத்திலும் சிறிது கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனம் புரியாத பழிபாவம், தேவையில்லாத வம்பு வழக்குகளெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். செய்யாத தவறுக்கு நம்ம ஏண்டா இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோம் என்று வருத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் உங்களை இழுத்து சென்று விட்டுவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், வெளிவட்டாரம் மிக மிக சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, மற்ற விஷயங்களில் ஏற்றங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை மற்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இந்த வாக்குவாதங்கள் செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறிது தடைகள் காணப்பட்டாலும் விரைவிலே இந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கி நல்ல விஷயங்களும் நல்ல அனுகூலங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்டும் இன்று ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் வருவதற்குண்டான நல்ல செய்திகள் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது மகரத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் நல்ல அனுகூலங்கள் நல்ல விஷயத்திற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் ராசியாக இன்று மகர ராசி காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் அன்னுண்ணிய குறைபாடு இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவற்றத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். கும்பராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும். அந்த பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் விரைவிலே ஏற்படுத்தி தரும். இடமாற்றங்கள் ஏற்படுவது மிக மிக சந்தோஷமான சூழ்நிலை என்பதும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும் சுபகாரிய செய்திகள் நல்லபடியாக வருவதுக்குண்டான உத்தரவாதம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கை, தலைவலி பிரச்சனை மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். யோக பலங்கள், அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வலிமையான நாளாக இன்றைய நாள் காணப்படுவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கண்டிப்பாக பழையன கைது கழிதலும் புதியன புகுதலும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உங்களுக்கு எல்லாமே இப்பொழுது டக்கு டக்கு என்ற நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் சாத்தியக்கூறுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.